இப்பெல்லாம் குடிச்சா கூட 10 லட்சம் கிடைக்கும், நடிச்சா காசே வரமாட்டேங்குது. நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்றோம். ஆரம்சே இட் வாஸ் அ வெரி வண்டர்ஃபுல் அண்ட் அமேசிங் ஜேர்னி. அண்ட் இந்த படத்துக்கு என்னோட கேரக்டர் பற்றி பேசணும்னா, என் கேரக்டர் பேர் கைல். இட்ஸ் அ வெரி பப்ளியான ஒரு ஜாலியான கேரக்டர். வாஸ் டூயிங் திஸ் கேரக்டர் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஐ மீன் ரொம்ப ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ். திஸ் குட் ஈதர் கெட் மீ லைக் நான் ரொம்ப ப்ரைஸ் வாங்குவேன் இல்லைன்னா திட்டு வாங்குவேன்னு நினச்சேன். இப்படி தான் நான் காமெடியாக சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. நம்ம என்டர்டெயின்மென்ட் ஆக போது ப்ளஸ் என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+2+3+ multiple languagesலயா. எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ ப்ளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு ப்ளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு 1 ரூபாய் தான். OTT ப்ளஸ் டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT ப்ளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப், உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT ப்ளஸ், இதுல எல்லாமே ப்ளஸ். வணக்கம், வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல் அண்ட் ஷேரிங் சம் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ ஆல். தேங்க் யூ வெரி மச். ஆரம்சே இட் வாஸ் அ வெரி வண்டர்ஃபுல் அண்ட் அமேசிங் ஜேர்னி. அண்ட் இந்த படத்துக்கு என்னோட கேரக்டர் பற்றி பேசணும்னா, என் கேரக்டர் பேர் கைல். இட்ஸ் அ வெரி பப்ளியான ஒரு ஜாலியான கேரக்டர். ஹோப் எல்லாருக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ பாலு சார், தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் ஆரம்சே டீம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. தேங்க்யூ சார். பாலு சார் பற்றி பேசணும்னா, பாலு சார் ஹீ இஸ் அ வெரி ஆக்டிவ் அண்ட் வெரி எனர்ஜெட்டிக் person on set, and at the same time nadikkumbodhu and direction panumbodhu it's very difficult, so he handled very smartly and his energy is very very, you know, energetic, so it's help a lot for us. And our producer ma'am, Sweta ma'am, she was such a beautiful lady. She's so sweet to everyone. Thank you so much for ma'am for giving me this opportunity. Rumbo nandri. And music, Shrikant Deva sir, he has given beautiful music in this movie. I think it's not here, so it was honor to working in same project. Thank you so much sir, I don't know where you. And Jeeva, he was it was Jeeva. It was a wonderful experience. Amazing. Rumbo supportive irundirukinge. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நவ் கம்மிங் டு அவர் 80s. ஸோ ஜெனரலாக அதர் ஸ்டேட்லேருந்து அதர் லாங்குவேஜ்லேருந்து வரும்போது இந்த ஸ்டேட்டில் அண்ட் தென் ஆக்டிங் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ நான் அப்படி ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ணல பிகாஸ் ஆஃப் அவர் 80s. ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. யூனோ தே ஹேவ் பீன் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் கைண்ட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச் ஆல் அவர் 80s, ஸ்பெஷலி ஜீவா சார். Thank you very much for your kind and patience. And thank you so much, if I'm not leaving anyone. Thank you very much. Thanks all the media. Thank you so much for RMC entire team and crew. Thank you very much. Thank you so much. Good evening. Ellarkum firstly, in the evening in the engloda program ku vandu englellam varthradhukku romba nandri. Thank you so much. And when I was doing this character enak epdi thonuchna, I mean romba strong ana dialogues, this could either get me like na romba praise vaanguve illaina thittu vaanguven nenacha. Ipdi na comedy a solittu irundha avarkitta because I was not sure na enna solradhu. Maybe it is right, maybe it might hurt some sentiments, but at the end of the day na oru actor, what I should do, that is what I did. I can see they've done a fantastic job. So romba nalla vandirukku, the output is really nice. I'm seeing it for the first time and it's really very good. So I'd like to take a moment to thank the whole team, Balu sir, and
all the ADs who really helped me. அப்புறம் எவ்ரிபடி சீட்டட் ஹியர் எல்லாருமே ஐம் சாரி எல்லாரும் பேரும் பட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் யூ ஆல் அண்ட் ஐம் கிளாட் யூ ஆல் கேம். அதுக்கு மேலே ஐ ஹாவ் நத்திங் மச் டு சே. ஐட் லைக் டு கிவ் யூ ஆல் அ பிக் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரம்சை இந்த படத்துடைய நாயகன் பாலு வைத்தியநாதன் அவர்கள், ஆங்கர் உங்களுக்கு கைண்டு இன்ஃபர்மேஷன் எழுதி கொடுப்பார், அதெல்லாம் செய்வார் அவர். அவர் வந்து இந்த படத்தின் நாயகன், கதாநாயகன் அண்ட் இயக்குனர், ப்ரொடியூசர். ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவர் மனசில் இருந்த ஒரு விஷயத்தை படமாக்குறதுக்கு பல நாள் அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு கம்ப்ளீஷனையும் அவர் பட்டிருக்காரு. ஸோ எனக்கு ஒரு நல்ல நண்பர், இனிய மனிதர். பார்க்குறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமாக, அவருடைய ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா ரொம்ப காரசாரமாக இருக்கும், பட் குழந்தை மனம் கொண்ட ஒரு பலாப்பழம் மாதிரினு வச்சிங்களேன், உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நான் நிஜமாக தான் சொல்கிறேன், யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிருக்கேன். எல்லாத்தையும் திட்டுவார், கத்துவார், டென்ஷன் ஆவார், பட் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட மேடையில் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்பயுமே மனசில் இருக்கிறத சொல்கிறேன், நல்ல மனிதர். அண்ட் ஸ்வேதா மேடம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர், அவங்களுக்கும் ஹீரோயின் மேகாலி ரொம்ப டேலண்டட், அழகான ஒரு பொண்ணு, அப்கமிங் டேலண்டட் பர்ஃபெக்ஷனிஸ்ட், ரொம்ப அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப சின்சியர். நீங்கள் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பாலு சாருக்கு டஃப் கொடுத்து பயங்கரமாக ஆடியிருப்பாங்க. ஏங்க இல்லை, நானாக இருந்தால் அந்தளவு கூட அவரளவு கூட ஆடி இருக்க மாட்டேன், அது வேறு, அது உங்களுக்கே தெரியும். மாஸ்டர் அதனால தான் என்னை வந்து எனக்குன்னு எடுத்து வச்ச சாங்கை கூட பாலு சாரே ஆடிட்டார். அது என்ன பாட்டு? இல்லை இல்லை, அது இல்லை, இன்னொன்று அந்த பின்னி பெடல் எடுத்து பிரித்து மேய போகிறேன்னு ஒரு சாங்கை போட்டு காமிச்சு எனக்கு கமிட்டே பண்ணார். ஜி, இதில் நீங்கள் தான் இந்த சாங் ஆடுறீங்க, உங்களுக்கும் மேகாலிக்கும் ஒரு ட்ரீம் சாங்கு அப்படின்னாரு. அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ட்ரீம்லேயே தான் ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தா தான் உண்மையே தெரியுது. இன்னும் ஷூட்டிங் இருக்குது உங்களுக்கு, ஷூட்டிங் இருக்குது உங்களுக்குன்னாரு. அவரே தனியாக ஷூட்டிங் போயிருக்காரு. எங்கே நம்ம உள்ளே போனால் ஏதாவது கலாச்சி கலாச்சிர போகிறோன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அந்த பக்கமே வர விடல சாங் ஷூட்டப்போ. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மேகாலி வந்து ஒரு நல்ல ஹார்ஸ் ரைடர், நல்ல டான்ஸு, ஃபிட்னஸ் கான்ஷியஸு, பர்ஃபார்மன்ஸ்க்காக ரொம்ப ஆர்வமாக, அதுக்காக டெடிக்கேட்டடாக கமிட்டடாக வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஒர்க் பண்ணதில் நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ், புதுசாக படம் எடுக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஹீரோயின் வேணும், நல்ல கோஆப்ரேட்டிவ் பண்ணி நல்ல ஒரு சின்சியரான பொண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு நண்பர்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ ரொம்ப சின்சியர் பெர்ஃபார்மர், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அஞ்சனா கீர்த்தி, அவங்களும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஜெம்போன்னு ஒரு படம், பட் காம்பினேஷன் இல்லை இந்த படத்தில், காம்பினேஷன், என்னுடைய இனிய நண்பர். அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டடான சின்சியரான ஒரு ஆக்டர். அண்ட் அண்ணன் ஜாக்குவார் அண்ணன் இந்த படத்தில் முதலமைச்சராக அவர் வர்றாரு. பல அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்ஷியான ஒரு விஷயங்களை தான் இருக்கும். இந்த படத்தோட கதை கேட்கும்போது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு சொன்னால், இந்த கோவிட்லாம் முடிஞ்சு யாருமே ஷூட்டிங்கே கூப்பிடல, படம் இண்டஸ்ட்ரியே அப்படியே டவுனில் இருக்குது. என்னடா இது, ஷூட்டிங்கே யாரும் ஆரம்பிக்க மாட்டேன்றாங்களே, ஒரு ஃபோன் கூட வரலையே, படம்லாம் அவ்வளோதானா, இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா, தேட்டர் வேறு ஓட மாட்டேது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. சார் உனக்கு நான் பவுன் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணார் அவர். ஓகே, ஏதோ ஒரு ஆடு சிக்குது, போய் ஒரு மீட்டரை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நான் அவரை போய் பார்க்க போனேன். சார் போனதுக்கப்புறம், சரி கதையை சொல்லுங்கள் சார், என்ன சார் இதில் நம்ம நாலு பேர் ஒரு கேரக்டர் பண்ணுறோம் சார், ஒரு இது சார், சரி கதையை சொல்லுங்கள் சார், சார் ஃபுல் கான்ட்ரவர்சி சார், படம் நீங்கள் கதையெல்லாம் கேட்காதீங்க, ஃபுல் கான்ட்ரவர்சின்னாரு. நான் ஒரு நாலஞ்சு வாட்டி கேட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் கேட்கறத விட்டேன், அடப்போங்க சார், நீங்கள் படமே எனக்கு நான் பார்த்துக்கிறேன் டப்பிங்களா அப்படின்னு சொல்லி. நான் ஸ்பாட்லேயும் இப்படி தான், நம்ம உங்களுக்கு தான் தெரியும் இல்லை, நம்ம வந்து அதனால் எனக்கு இந்த படத்துடைய கதை என்ன, அவர் என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாது. டைலாக் சொல்வார், கேட்போம், நடிப்போம், அவருடைய மைண்டில் தான் ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் திருப்பி அது இல்லைங்க ரீஷூட் பண்ண போகிறேன்னு வரும். சரி ஓகே, அவர் வந்து அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுருக்காரு, ஒரு டைரக்டரோட ஃப்ரீடம், நம்ம போய் இதில் ஏதாவது கருத்து சொல்கிறோம், அதை சொல்கிறோம், இது சொல்கிறோம், அந்த சுதந்திரத்தில் தலையிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுட்டு நாங்களும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சுருக்கோம். நீங்கள் படம் வரும்போது பார்த்து புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் வந்து
படத்தில் நம்ம அன்பு அண்ணன் பயல்வான் அவர்கள், அவர் ஒரு பொலிட்டீஷியனாக அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ணனோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய வருஷமாக நாங்கள் வந்து பேசியிருக்கோம், நிறைய வருஷமாக அண்ணனை வந்து தெரியும். என்ன ஒன்று, இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசும்போது நம்மளை பற்றி ரெண்டு வார்த்தை கூட இதுலேயும் சொல்ல மாட்டேங்கிறார், அதான் எனக்கு ஒரு வருத்தம். ஏதாவது சும்மாவது சொல்லி விடுங்கண்ணே, இப்போ எதுவும் சொல்லாதீங்கண்ணா, சரி நம்ம பையன் தானே அப்படின்ட்டு நம்மளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் வந்து படத்துடைய இசையமைப்பாளர் என் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், அவங்க இன்றைக்கி வர முடியாத சுச்சுவேஷன் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் திருச்சி சாதனா அவர்கள், அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், அவங்க அந்த பொலிட்டீஷியன் கேரக்டர் பண்ணாங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹியூமர், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்குது. எப்படி நம்ம அந்த சரளாக்காலாம் பண்ணுற சில கேரக்டர், நம்ம ஷோபனான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க இப்போ இல்லை தவறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கலான சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, காமெடிக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது. அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க, ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு பாமர தமிழ் ரொம்ப அழகாக அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நம்ம சக்தி என்ன ஒரு பெரிய டெரர் வில்லன் அவர், ஆனால் கொஞ்சம் ஏச்சு காமிக்கணும், டெரர் வில்லன், அந்த கஞ்சி போட்ட வெள்ளை சட்டையை பார்த்தோன்னா டக்குன்னு எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு, ஏன்னா அவரை நான் சாஃப்டாகவே பார்த்துருக்கேன். என்ன கேரக்டர்னா, நான் தான்ப்பா வில்லன்னு, அண்ணா என்கிட்ட மட்டும் சொல்கிறது, உன்னை பார்த்தா என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அது வந்து எப்படி நமக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கேரக்டராக கதைக்களமோடு வரும்போது அது நல்லாயிருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போ கரான் ஒரு மூவி, நானும் என்னுடைய இனிய நண்பர் குணாஜி பொங்கி எழுந்துட்டு போனார், அவர் என் படத்தில் ஒரு முக்கியமான என்னுடைய ரைட் ஹேண்ட் கேரக்டர் பண்ணார், அதில் நான் வில்லனாக நடிச்சிருக்கேன். பட் எனக்கே பார்க்கும்போது கூட இல்லை, என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் வில்லனாக அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமோ, ஏன்னா அது கேரக்டராக அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த குட் பாய் இமேஜுக்குள்ளே இருக்கிறவங்க, ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது அது எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த படத்தில் என்னுடைய ரோல் அப்படி இருக்குது, அது பாலு சார் தான் சொல்லணும், அவர் எப்படி அதை பண்ணியிருக்காரு, எப்படி எடிட் பண்ணியிருக்காருன்னு. நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்லாயிருக்கு. என்ன சார் வந்திருக்கா, அண்ட் மாஸ்டர் அண்ட் சபரி சார் ரொம்ப முக்கியமாக படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அவங்களுடைய இதில் தான் பண்ணது, ரொம்ப இனிய பண்பாளர். அண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் அறம் செய் படத்துடைய பிஆர்ஓ சாவித்திரி மேடம் பின்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. அவங்களுக்காக தான் நான் மெயினாக இன்றைக்கி வந்தேன், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு படம் நம்ம என்னோடய படம் வருது, நான் பிஆர்ஓ பண்ணுறேன், நீங்கள் வரலனா எப்படி அப்படின்னாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் வர முடியாத சுச்சுவேஷனாக இருந்தது, அதனால தான் லாஸ்ட் மினிட்டாக வந்தேன். பட் அவங்களுடைய அந்த ஒரு அன்பான அழைப்பை ஏற்று நான் இன்றைக்கி வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்டு இணைய இயக்குனராக இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர் ஜீவரத்னம் சார் அவர்கள், இப்போ குணாஜி பேசும்போது சொன்னார் இல்லையா, அந்த சென்சார் அவர் மட்டும் சொல்லியிருந்தா நான் போய் சென்சாரை பிடிச்சிருவேன், அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன், அதெல்லாம் அந்த ஜீவாங்க, இந்த ஜீவா இல்லை. ஏதாவது மாற்றி போகிற வயலை நமக்கு ஏதாவது பொட்டலத்தை போட்டு விட்றாதீங்க. இப்போல்லாம் குடித்தா கூட 1,000,000 கிடைக்கும், நடித்தா காசே வரமாட்டேங்குது, நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம மேலே எதுவும் போட்டு விட்றாதீங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, படத்தில் இன்னொரு அதின்னு ஒரு பையன் நம்மளுடைய சகோதரர், அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அண்ட் கேமராமேன் கண்ணா, இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருத்தராக சொன்னால் மேனேஜர் பாஸ்கர் சார், எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் இயக்குனர் அவர்கள் என்ன நினச்சிருக்காரோ அவருக்கு வந்து அது கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் பேச்சாளர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியின சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். முதல்ல பைரவன் சொன்ன விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன், அது பதில் இல்லை ஒரு தெளிவுபடுத்துறேன். நாங்கள் அரசியல் பேசவில்லை, இது அரசியல் படம் தான், பட் நாங்கள் அரசியல் பேசவில்லை, இப்போ நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே அடுத்த வாழ்க்கை இருக்குது, அது என்னன்னு உங்களுக்கு புரியும், அதனால் அதை விளக்க விரும்பல. என்ன காரணம் அப்படி சொன்னனாக்கா, அஞ்சனா கீர்த்தி இந்த படத்தில் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க, முழுக்க முழுக்க அரசியல் பேசியிருக்காங்க. ஜீவா நீட்டை பற்றி பேசியிருக்காரு, மற்ற எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு அத்த மாதிரி பேசியிருக்காங்க.
திருச்சி சாதனை பேசியிருக்காங்க, பைலாண்டர்ஸ்லாம் கூட பேசியிருக்காரு. எல்லாருமே நடிகர்கள், அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க. நான் இயக்குனராக இந்த படத்தை இயக்கியிருக்கிறேன். அரசியல் பேசல, நான் இயக்குனர், அவங்க நடிகர், அவங்க நடிகை, மற்றவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள். இந்த படம் தான் அரசியல் பேசும். அடுத்த படம் நாங்கள் வேற லோரிச்சு போயிடுவோம். இதுதான் அதுக்கு பதில். அடுத்து நான் ஒரு விஷயத்தை மட்டும் முக்கியமாக பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிடுறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, கண்டென்ட் என்னன்னு தெரியாமல் நீங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது. நிறையா கான்ட்ரவர்சி இங்கே இங்கே பேசியிருக்காங்க. படம் பண்ணும்போது கான்ட்ரவர்சி இருந்தது, நிறைய இருந்தது. அது என்ன விஷயம்னா, அறம் செய்யவே இங்கே அரசியல் களம். இதுதான் படத்தினுடைய உண்மை. 75 ஆண்டு கால அரசியலை முழுமையாக மாற்றணும். இப்போ நமக்கு தேவை ஆட்சி மாற்றம் இல்லை, முழுமையான அரசியல் மாற்றம். இதுதான் படத்துடைய திரைக்கதை. இந்த படத்தில் இந்த மாநில தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியையோ, அரசியல் தலைவர்களையோ, தனிநபர்களையோ பற்றி ஒரு வார்த்தை ஒரு வசனமும் கிடையாது, ஒரு காட்சி கூட கிடையாது. யாரையும் நான் தாக்கி பேசலை, எதிர்த்து பேசலை, ஆதரவாக பேசலை. அப்புறம் எப்படி அரசியல் படம் நீங்கள் கேட்கலாம்? அதுக்கு ஒரே பதில் தான், 75 ஆண்டு காலம் இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசியல்வாதிகள், மாண்டி மாறி மாறி ஆண்ட அரசுகள் மக்களுக்கு எதிராக எடுத்து வச்ச விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி அதனை மேற்கோள் காட்டி மக்கள் அரசியல் எப்படி இருக்கணும்னு பேசியிருக்கோம். இன்னும் தெளிவாக வேணும்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் பத்திரிகையாளர் காட்சி இருக்கு, அதை பார்த்துட்டு எழுதுங்க. நன்றி. இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ana short movies, இப்படி நிறைய பிளஸ். wait, இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு, மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு 1 ரூபாய் மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT பிளஸ். இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸ் ஓட.